Hi friends, welcome to Monica's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஸ்வீட் ரெசிபி ராஜஸ்தானி ஸ்பெஷல் மாவை மால்புவா. இது ராஜஸ்தான்ல ரொம்ப ட்ரெடிஷ்னலா செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபியை அவங்க ராப்டி கூட வச்சு சர்வ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூசியாகவும் இருக்கும். ரப்டி கூட வச்சு சர்வ் பண்ணையில் க்ரீமியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை இல்லாத கோவா சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1¾ கப் பாயில்டு மில்க் சேர்த்திக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் வார்மாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நம்ம பாலும் கோவாவும் மிக்ஸ் பண்ணியில் கோவா வந்து மெல்ட் ஆகும். நான் எந்த வித டோன்டு மில்க்கும் ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு விஸ்கு வச்சு நல்லா கோவாவை மெல்ட் பண்ணுங்கள். கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கோவாலேருந்து கொஞ்சம் ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு மைதா சேர்த்திக்கோங்க. மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம், பட் இந்த ரெசிபிக்கு ட்ரெடிஷ்னலாக மைதா மாவு தான் சேர்த்திப்பாங்க. இப்போது விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா மைதா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு சேர்த்தக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து சோம்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸ், இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லிட் யூஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். இப்போது நம்ம லிட் ஓப்பன் பண்ணலாம். ஆஃப்டர் 40 மினிட்ஸ் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கலையே தெரியும், இது வந்து ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ டீப் ஃப்ரைக்காக கடாயை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம பேட்டரை ஊற்றி செக் பண்ணலாம். டக்குன்னு மேலே பொங்கி வரணும், இதுதான் இதோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது ஆயில் நல்லா ஹைட் ஆனோன்னா இப்போ மால்புவாவை ஒன்னாக நம்ம போர் பண்ணலாம். இப்போது மால்புவாவை நம்ம போர் பண்ணதுலேருந்து டக்குன்னு மேலே எந்திரிச்சு வரும், இதுதான் மால்புவாவோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணக்கப்புறம் ஃப்ளவர் மாதிரி விரிஞ்சு வரும், இதுதான் பர்ஃபெக்டான மால்புவாவோட கன்சிஸ்டன்சி. இப்போது ஆயிலை நல்லா டிப் பண்ணி விடுங்க, ஏன்னா ரெண்டு சைடும் லைட்டாக மைல்ட் ப்ரௌன் ஆகணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இப்போது ஒரு சைட் குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைட் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெளியே கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம மால்புவாவை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மால்புவாயும் டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், மால்புவா டீப் ஃப்ரையிங் முடித்தாச்சு. இப்போ சுகர் சிரப்புக்காக மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 கப் சுகருக்கு 1½ கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் சுகர் சிரப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் சிரப்புக்கு எந்த வித ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை, நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகலாம். ஜஸ்ட் சுகர் மெல்ட் ஆனேனே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், எந்த வித ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் சிரப் வந்து ஹாட்டாக இருக்கலையே, நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா மால்புவாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மால்புவாவை நல்லா ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா டிப் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்கு மால்புவா வந்து சுகர் சிரப்பில் அப்சர்வ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லா மால்புவாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது மால்புவாவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு, இதாங்க இதோட ஸ்டேஜ். இப்போ ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேஷ்யூநட்ஸ் இல்லைன்னா பிஸ்தாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ மால்புவா வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ மால்புவாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம குலோப்ஜாமுன் டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நம்ம மால்புவாவை நம்ம ரப்டி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இப்படி மால்புவாவை அடுக்கிட்டு மேலே ரப்டி அப்ளை பண்ணி தான் நம்ம சர்வ் பண்ணுவாங்க அங்கே. அதே மாதிரி நாமளும் இன்றைக்கி நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். ரப்டியோட ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோனிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.